கும்பிட்றேன் ஐயா. என்ன ஞாபகம் இருக்கா ஐயா, 15 வருஷத்துக்கு முன்னால் காசியில் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வேணேன் ஐயா. அதுக்கப்புறம் நான் ரொம்ப பெரிய ஆளாயிட்டேன் ஐயா. நீங்கள் எங்கே இருக்கீன்னு கேள்விப்பட்டேன், அதான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் ஐயா. அடியனுடைய காணிக்கை. என்ன இது? இதை வச்சுட்டு இந்த ஜடம் என்னையா பண்ணுறது? எல்லாம் தெரிஞ்சு நீங்களே இப்படி சொல்லாம ஐயா. இந்த உலகத்தில் இது இல்லாமல் உயிர் வாழவே முடியாது ஐயா. இதை வச்சு எது வேணால் வாங்கலாம் ஐயா. இப்போ உனக்கு என்ன வேணும்? உங்கள் ஆசீர்வாதத்தில் எல்லா வசதியும் இருக்கு ஐயா. ஆனால் வாழ்க்கையில் எனக்கு நிம்மதி மட்டும் இல்லையா. இதை வச்சுட்டு உலகத்தில் எது வேணும்னாலும் வாங்கலாம் சொன்னீங்க. நிம்மதியை வாங்கிருக்கலாமே ஐயா. எல்லார் பணத்தையும் நீயே வச்சுக்கிட்டா நிம்மதி எப்படியா வரும்? உனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அளவாக வச்சுக்கிட்டு மிச்சதை இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தால் நிம்மதி தானா வரும்? இந்த பணத்தை சேர்த்துக்கிட்டே இருப்பால அவன் நிம்மதியே இருக்காது. புண்ணியத்தை சேர்த்துட்டே இருப்பால அவனுக்கு தான் நிம்மதி. ஆமாம், வரும்போது ஒன்றும் கொண்டு வரல, போகும்போது ஒன்றும் கொண்டு போக போகிறது இல்லை. நடுவில் என்னையா எந்த 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 ஏ பாப்பா, இதை எடுத்துட்டு இல்லாதவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு போ. என்ன வேணும்? சாமியா? பார்த்துட்டீங்களே, போங்க போங்க, உங்க வேலையை பாருங்க. அதான் சாமி. சாமி சொல்லிட்டு வந்துருங்கப்பா. போறேன். கொஞ்சம் இல்லைங்க அண்ணே, கொஞ்சம் கொஞ்சம். ஐயா வணக்கம். உனக்கு என்ன வேணும் ஐயா? நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன், அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கலன்னு இருக்கேன். பண்ணிக்கோ. ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல்? என் எஜமா கல்யாணம் பண்ணிக்கிட்டா தானே இந்த வேலைக்கார கல்யாணம் பண்ணிக்க முடியும். அதனால் என் எஜமா சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணும். நீ விரும்புகிறதே உன் முதலாளியும் விரும்புகிறானே? ஆமாம்யா, அவர் கூட சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. பைத்தியக்காரா பைத்தியக்காரா, இனிமே தானே தமாஷே இருக்கு. அதை பார்க்கத்தானே இந்த ஜடம் வந்திருக்கு. ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல. வீட்டுக்கு போய் பார், எல்லாம் புரியும்.